உலகம் முழுவதும் இன்று 195 நாடுகள் எல்லைகள் வரையறை செய்யப்பட்டு தமக்கென ஆட்சி அமைப்புகளையும் விதிமுறைகளையும் கொண்டு இயங்கி வருகின்றன. நாடுகளின் திட்டங்களும் சட்டங்களும் மக்களை நெறிப்படுத்தவும் அவர்களது உரிமைகளையும் உடைமைகளையும் தீர்மானிக்கவும் அவர்களது உரிமைகளை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை உலக நாடுகள் அனைத்துமே பொதுவாக பகிர்ந்து கொள்வது ஒரே பூமியை. மழையும் வெயிலும் பனியும் நாடுகளின் எல்லைகளை பார்த்து பொழிவதில்லை. எனவே ஏதோ ஒரு வகையில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் பூமியை கையாளும் விதம் தொடர்பில் இணைந்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு நாடு செய்யும் செயல்களின் மோசமான விளைவுகள் ஏனைய நாடுகளை தாக்குமாக இருந்தால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை தடுப்பதற்கு அனைத்து நாடுகளும் உடன்பட்டு சில பொது விதிகளின் கீழ் அடங்கி நடக்க வேண்டியது அவசியம். இதற்காக உருவாக்கப்பட்டவையே சர்வதேச விதிகள். இந்த விதிகளை நாடுகள் மீறுமாக இருந்தால் இதன் விளைவுகளால் ஏனைய நாடுகள் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே இதற்காக சர்வதேச நாடுகள் அந்த நாட்டினை குற்றவாளியாக முன்னிறுத்தி விசாரணை மேற்கொள்ள உரிமையுடையவை ஆகின்றன. தற்போது உலக ஆதிக்கத்தை அடைய வேண்டும் என நினைக்கும் சீனா சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக நடப்பதும் ஏனைய நாடுகளின் விதிகள் நலன்களை பொருட்படுத்தாமல் நடப்பதும் ஒன்றல்ல இரண்டல்ல, பல தடவைகள் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதில் பிரதானமாக கொரோனா நோய் தொற்றினை குறிப்பிடலாம். சீனாவின் ஆய்வுக்கூடம் ஒன்றில் கவன இனமாக மேற்கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு ஆபத்து உருவாக்கக்கூடிய பரிசோதனையிலிருந்தே இந்த தொற்று பரவியிருக்கலாம் என காணிக்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் இன்று இந்த நோயின் நேரடி தாக்கத்தினாலோ மறைமுக விளைவுகளினாலோ பாதிக்கப்படாதவர்கள் இல்லை என்னும் அளவிற்கு நோயின் தாக்கம் அதிகரித்து நாளுக்கு நாள் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றளவும் சீனா இந்த தொற்றிற்கான தோற்றம் தொடர்பாக ஆராய்வதற்கு இரண்டாம் கட்ட பரிசோதனைகளை மேற்கொள்ள உலக சுகாதார நிறுவனத்தை அனுமதிக்க மறுத்து கொண்டிருக்கின்றது. சீனாவின் எதேச்சதிகார போக்கு அத்துடன் நிற்கவில்லை. இரண்டாவதாக இன்னும் ஒரு பேரழிவிற்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்றது. அதிகரித்து வரும் காலநிலை மாற்றங்களும் அதன் விளைவுகளும் உலகை புரட்டி போட்டு வருகின்றது. கொரோனா தொற்று போலவே இது பல மில்லியன் கணக்கான மக்களது இறப்பிற்கு காரணமாகி வருகின்றது. வருடம் ஒன்றிற்கு காலநிலை மாற்றங்களின் விளைவுகளால் இறப்பவர்களது எண்ணிக்கை 5 மில்லியனாக இருக்கின்றது. இதில் 2.6 மில்லியன் பேர் ஆசிய மக்களாக காணப்படுகின்றார்கள். வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, காட்டுத்தீ என நாளுக்கு நாள் உலகின் ஏதோ ஒரு நாடு இதன் தாக்கத்தை அனுபவித்து வருகிறது. இந்நிலையில் காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உலக நாடுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றன. கடந்த வாரம் இதற்காக ஐக்கிய நாடுகள் சபை காலநிலை மாற்றங்கள் தொடர்பான COP26 மாநாட்டினை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் ஏனைய உறுப்பு நாடுகள் அனைத்தும் கலந்து கொண்டிருந்த நிலையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கலந்து கொண்டிருக்கவில்லை. நாட்டில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகமாக உள்ளதாகவும் இதனால் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை எனவும் முன்கூட்டியே அறிவித்திருந்த சீனா நேர்நிகர் முறையில், அதாவது வீடியோ அழைப்பின் மூலம் கலந்து கொள்ளாமல் விட்டதற்காக கூறும் காரணம் நகைச்சுவைக்கு உரியதொன்றாக இருக்கின்றது. அதாவது கலந்துரையாடலுக்கான வீடியோ லிங்க் வழங்கப்படவில்லை என கூறியிருக்கின்றார்கள். ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் இதற்கான லிங்க் பெறப்பட்டிருக்க முடியும் என்பது ஒருபுறம் இருக்க, இந்த நடவடிக்கைக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருப்பதாக தற்போது அறியப்பட்டிருக்கின்றது. காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டின் பிரதான நோக்கம் கார்பன் வெளியிடுவதை குறைப்பதன் மூலம் புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்துதல். இதற்காக அதிக கார்பன் வெளியிடும் நிலக்கரி பாவனைகள் குறைக்கப்பட வேண்டும். ஆனால் சீனாவோ தற்போது இதனை அதிகரித்து வருகிறது. உலகில் அதிகளவு கார்பன் வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் சீனாவும் முன்னிலையில் இருக்கின்றது. 2019 உலகின் மொத்த பச்சை வீட்டு விளைவு வாயு வெளியிடுகையில் சீனாவின் பங்களிப்பு 27%, அதேபோல் கார்பன் வெளியிடுகையில் மாத்திரம் 28% இருக்கின்றது. கடந்த 3 வருடங்களில் இந்த வெளியீடுகை சீனாவினுடைய தொழிற்சாலை அதிகரிப்புகளால் 3 மடங்காக அதிகரித்திருக்கின்றது. உலக அளவிற்கு இதைவிட மோசமான நடவடிக்கை ஒன்றையும் சீனா தற்போது மேற்கொண்டு வருகிறது. அதிக அளவில் அணு ஆயுத தயாரிப்பினை சீனா ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கு அண்மையில் வெளியாகிய சில சேட்டலைட் புகைப்படங்கள் ஆதாரமாக இருக்கின்றன. சீனாவின் ஒர்டோஸ், ஜிலட்டை, யூமென் மற்றும் ஹமி ஆகிய மாகாணங்களில் தற்போது அணு ஏவுகணைகளை ஏவுவதற்கான சைலோ என அழைக்கப்படும் விசேட ஏவுக்குழிகள் அமைக்கப்பட்டு வருகின்றமையை இந்த சேட்டலைட் புகைப்படங்கள் எடுத்து காட்டியிருக்கின்றன. மொத்தமாக
குறைந்தது 300 சைலோக்கள் இவ்வாறு அமைக்கப்படுகின்றன. அமெரிக்க ஆய்வு நிறுவனங்களின் கருத்துப்படி இதுவரையில் உலகில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் அணு ஆயுத குழிகள் அமைக்கப்பட்டது இல்லை எனவும் சீனாவின் இந்த நடவடிக்கை மீண்டும் ஒரு பனிப்போரை உருவாக்குவதற்கான வாய்ப்பினை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.